வணக்கம் குழந்தைகளே, சூரிய குடும்பம் குறித்த பாடல் ஒன்று கேட்போமா? அண்டம் பேரண்டம், அண்டம் பேரண்டம், அது சூரிய குடும்பம் உள்ளது பால்வழி அண்டம். அண்டம் பேரண்டம், அண்டம் பேரண்டம், அது சூரிய குடும்பம் உள்ளது பால்வழி அண்டம். மில்லியன் மில்லியன் விண்மீன் கூட்டம் அண்டமாகும். மில்லியன் மில்லியன் அண்டங்கள் கொண்டது பேரண்டமாகும். பகலில் தெரியும் ஒரே விண்மீன் சூரியனாகும். வெப்ப சக்தி மூலமும் அதுவேயாகும். அண்டம் பேரண்டம், அண்டம் பேரண்டம், அது சூரிய குடும்பம் உள்ளது பால்வழி அண்டம். சூரிய குடும்பம் கொண்ட கோள்கள் எட்டு ஆகும். அவை சுற்றி வரும் பாதையோ நீள்வட்டமாகும். ஹே ஹே சச்சே ஹே சச்ச, சூரிய குடும்பம் கொண்ட கோள்கள் எட்டு ஆகும். அவை சுற்றி வரும் பாதையோ நீள்வட்டமாகும். புதன் வெள்ளி புவி செவ்வாய் உட்கோள்களாம். மீதமுள்ள நான்கு கோள்களும் வெளிக்கோள்களாம். அண்டம் பேரண்டம், அண்டம் பேரண்டம், அது சூரிய குடும்பம் உள்ளது பால்வெளி அண்டம். சூரியனுக்கு அருகில் உள்ளது புதன் கோளாகும். சூரியனுக்கு தொலைவில் உள்ளது நெப்டியூன் கோளாம். பூமிக்கு அருகில் உள்ளது வெள்ளி கோளாம். சூரிய குடும்பத்தின் இரண்டாம் கோளாம். கோள வடிவ புவியானது மூன்றாம் கோளாம். விண்வெளியில் காணப்படும் நீல முத்தம். உயிர்கள் வாழும் ஒரே கோளும் இதுவே ஆகும். நீரும் நிலமும் காற்றும் கொண்ட கோளே ஆகும். சிவப்பு நிற கோளானது செவ்வாயாகும். சூரிய குடும்பத்தின் நான்காம் கோளாம். கோள்களிலே மிக பெரியது வியாழனாகும். வாயுக்களுடன் வளையம் ஒன்று சூழ்ந்ததாகும். ஆறாவதாய் அமைந்ததோ சனி கோளாகும். சிவப்பு நிற வளையத்துடன் அழகிய கோளாம். யுரேனஸ் எட்டாவது கோளே ஆகும். யுரேனஸ் தான் கடைசி கோளே ஆகும். சூரியனை சுற்றி வரும் துணைக்கோள் பூமி. பூமியை சுற்றி வரும் துணைக்கோள் சந்திரன். ஹே ஹே சச்சே ஹே சச்ச, சூரியனை சுற்றி வரும் துணைக்கோள் பூமி. பூமியை சுற்றி வரும் துணைக்கோள் சந்திரன். புதன் வெள்ளி இரு கோளும் துணைக்கோளற்றவை. சனிக்கோளோ பதினெட்டு துணைக்கோள் கொண்டது. அண்டம் பேரண்டம், அண்டம் பேரண்டம், அது சூரிய குடும்பம் உள்ளது பால்வழி அண்டம். நன்றி.